ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம லெஸ்லி டி சாங்கோடைய ஃபேக்டரி கேர்ள்ஸ் புக்கோடைய சம்மரியை பார்க்க போகிறோம். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். சைனாவில் உற்பத்தி செய்யப்படுற எல்லா பொருள்லேருந்தும் ஃபேக்ட்ரியிலேருந்து தான் நிறைய வருது. அதில் ஃபேக்ட்ரிஸில் முக்கியமாக ஃபீமேல் ஒர்க்கர்ஸும் இருக்கிறாங்க. அவங்களால தான் நிறைய வேலைகள் செய்ய முடியுதுன்னு சொல்கிறாங்க. அவங்களால தான் இந்த வந்து நாட்டோடைய எக்கனாமிக்ஸ் பவரும் அதிகமாகுது, ஃபங்க்ஷன் ஆகுது வேர்ல்டு வைடுன்னு சொல்கிறாங்க. சைனாலேருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகியும் போகிறாங்க லேபர்ஸ் ஆகும். இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகாமலும் வீட்டில் இருக்காமலும் பாவர்ட்டினாலையும் வேலைக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. சாங் வந்து அவங்க ஃபேமிலியில் நடந்த விஷயங்களையும் இதில் வந்து சொல்கிறாங்க. ஃபேக்ட்ரிஸை பற்றியும் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் எங்கே இருக்குன்னா டாங்கவுனில் அந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அந்த ஊரில் தான் பார்த்திங்கன்னா 70% ஆஃப் ஃபீமேல்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே எக்கனாமி வந்து ஒவ்வொரு வருஷமும் 15% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து போதுமான ஊதியம் வந்து கிடைக்குதான்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப சஃபர் ஆகி புவராகவே இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க. அவங்கெல்லாம் சேலரி அதிகமாக வரணுன்றதுக்காக ஒரு மாதத்துக்கு $100 கொடுக்குறாங்களாம். 12 மணி நேரம் ஷிஃப்ட் கணக்கில் வேலை செஞ்சதுக்காக அவங்க வந்து அந்த சேலரிஸ்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து அந்த சம்பளத்தை வேலைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்காமல் அந்த கிராமத்துலேருந்து தப்பிச்சு போய் அவங்க வந்து நைட் ஷிஃப்டில் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ரொம்ப சின்ன சின்ன பசங்கள்லாம் எம்ப்ளாய் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரிஸில். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து லோ வேஜஸ் கொடுத்தா அவங்க கேட்க மாட்டாங்கன்றதுக்காக அவங்க வந்து சின்ன பசங்கள்லாம் வேலையில் வைக்கிறாங்க. அவங்க பணம் சம்பாதிச்சாலும் நிறைய விஷயம் பண்ணாலுமே அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு ஆத்தர் இந்த சம்மரியை முடிக்கிறாரு. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.